நல்லா கவனிங்க. போனிடல் யூஸ் பண்ணுறது வேக்யூனேட்டர். வேக்யூனேட்டரில் ஒரே ப்ரிக்கில் எவ்வளோ பிளட் வேணால் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நிறைய கிளினிக்ஸில் இன்னும் வந்து வேக்யூனேட்டர் யூஸ் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி என்னோட ஃபீட்பேக் இருக்குது. பிளட் ட்ரா பண்ணுறாங்க பிஆர்பிக்காக. ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த டீ ப்ரூ பிஆர்பி தான் எடுக்கிறேன், பட் பெயின்லெஸ் பிஆர்பி அப்படின்ற மாதிரி ஷேக்கர் கிளைம் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு பெயின்லெஸ்னால் எல்லாருமே பெயின்லெஸ்ஸாக தான் இருக்கும்னு நான் வந்து ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த ஒரு புது ஐட்டம் மாதிரி வச்சுருக்காங்க, லோ லெவல் லேசர் தெரப்பி அப்படின்ற மாதிரி என் தலையிலையும் போட்டிகிட்டு இருக்கேன். ஸோ காஃபின்னு நினைக்கிறேன். ஸோ நைட் டைம்லேயே கூட போட்டுக்கணும் பார்க்காதீங்க. அதாவது லேசர் எஃபெக்ட் எதுவுமே கண்ணில் படக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஷேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லேசரில் லோ லெவல் லேசர் ஹெல்மெட் அது மாட்டியிருக்காங்க. இது ஒரு 15 மினிட்ஸ் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் வந்து முடிந்தால் நல்லா ஸ்டிமுலேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஸ்டிமுலேஷனுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இது எல்ஏ மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் சிஸ்டர். ஸ்ப்ரே, அந்த ஸ்ப்ரே இருக்குல்ல, ஓகே, எல்ஏ ஸ்ப்ரே மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்ட்ரிஃப்யூஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தாராளமாக வந்து ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ ஆக்சுவலாக நான் ஒரு பேக்கேஜ் மாதிரி முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது 3+1 அந்த பேக்கேஜில் கூட இது வருதுன்னு நினைக்கிறேன். ஷேக்கர் வந்து வந்துட்டுருக்காரு, ஆப்வியஸ்லி அவர் கன்ஃபார்ம் பண்ணார்னா பர்ஃபெக்டாக நான் வந்து சொல்லியிருந்தோம். சூப்பர். ஸோ லோ லெவல் லேசர் தம்பி ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன், கண்டிப்பாக அதோட ஃபீட்பேக் சொல்கிறேன். ஸோ வலிக்காத மாதிரி எடுத்துகிறாங்க சிஸ்டர் சொன்ன மாதிரியே. தேங்க்யூ சிஸ்டர், சூப்பர். ஆரம்பிச்சாச்சு. ப்ரோ குத்துறாங்க. இதுக்கு முன்னாடி ப்ரோ குத்துறப்ப எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க, என்னால் பேசியிருக்கே முடியாது. இப்போ வந்து நல்லா ரொம்பவே டாலரபிள். ஒரு எனக்கு முன்னாடி குத்துறப்ப சுத்தமாக தெரில, பின்னாடி இங்கே தெரியுது லைட்டாக. அந்த க்ரௌன் ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கிறதுனால லைட்டாக தெரியுது, பட் 5% சூப்பர், வேறு லெவல். தையல் மிஷின் தலையில் ஓட்டுற மாதிரியே ஒரு ஃபீல் வருது. மைக்ரோ நீடிங் சேர்ந்து ஆயிருக்கு அப்படியா? தனியாக வேண்டியது இருக்காது. எனக்கு க்ரௌண்ட் மட்டும் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்குது. அது ஏன் சென்சிட்டிவிட்டின்னு நினைக்கிறேன், ரொம்ப சென்சிட்டிவாக இருந்ததில்ல. முன்னாடி சுத்தமாக தரல பெயின். நீடில் அட்ஜஸ்ட் பண்ணுறது மட்டும் கட் பண்ணி. டாக்டர் இப்போ ஃபுல்லாக முல்லாக கொடுத்துருக்கலாம் டாக்டர், டென்சிட்டி நல்லாவே இருக்கட்டும். க்ரௌண்ட் பார்ட் இந்த பார்ட் ஃபுல்லாக கொடுத்துடலாம். ஓகே சார், சூப்பர். எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சுத்தமாக எனக்கு பெயினே கிடையாது. ஒரு 1% கூட பெயின் இல்லைன்னு சொல்லலாம் முன்னாடி. ஸோ ப்ரோ பிஆர்பி கன் யூஸ் பண்ணி இன்ஃபியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எந்த அளவு பெயினே இல்லாமல் இருக்குன்னு பாருங்கள். இது வரைக்கும் நான் எப்படி கதர்னேன் அழுதேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே ப்ரோ பிஆர்பி தான், பட் கன் யூஸ் பண்ணி இன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. அதனால் நான் சிரிச்ச முகமாக இருக்கேன். நான் சிரிச்சு எப்பயாச்சும் பார்த்துருக்கீங்களா பிஆர்பி எடுக்கிறப்ப? பட் இப்போ பார்க்க முடியுது அப்படின்றது காரணம் வந்து அந்த அட்வான்ஸ்மெண்ட் தான். தேங்க்ஸ் டு போனிடாக் என்னெல்லாம் பாசிபிளோ எல்லா அட்வான்ஸ்மெண்ட்ஸும் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த கன் அப்படின்றது வந்து பயங்கர சாட்டிஸ்ஃபையிங்கான ஒரு மெத்தட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அந்த அட்வான்டேஜும் கிடைக்குது, ப்ளஸ் பெயின்லெஸ். ஏன்னா வந்து ப்ரோ பிஆர்பி நிறைய பேர் எடுக்காத காரணம், இன்ஃபேக்ட் நான் எடுக்காத காரணம் கூட பார்த்திங்கன்னா வந்து பெயின் தான், பயங்கர பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு இப்போ நோ பெயின் நோ கெயின். ஆப்வியஸ்லி அதோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா 3 ப்ரோ பிஆர்பி தான் எடுத்தேன். அதோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். என் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். பட் அந்த பெயின்னாலே வந்து எல்லாருமே வந்து ஒமிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போதைக்கு இந்த கன் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா வந்து சொல்லவே தேவையில்லை, செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. என் மூஞ்சியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லைங்க, இந்த கன்னு யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் சாட்டிஸ்ஃபை ஆகுது, அதாவது மைக்ரோ நீல்லிங். முன்னாடிலாம் பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு வந்து ஒன்ஸ் பிஆர்பி முடிஞ்சதுக்கப்புறம் மைக்ரோ நீல்லிங், இல்லை பிஆர்பிக்கு முன்னாடி மைக்ரோ நீல்லிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, டிபெண்ட்ஸ் அப்பான் தட் பர்டிகுலர் டே. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கன் யூஸ் பண்ணுறதுனால கன்னே பார்த்தீங்கன்னா மைக்ரோ நீல்லிங்கோட எஃபெக்ட் கொடுக்குது. ஏன்னா மல்டிபிள் பிரிக்ஸ் கொடுக்குது ஆல்மோஸ்ட். நானும் ஷேகரும் வந்து இனிஷியலாக வந்தப்போ நிறைய நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு எடுத்த 2.53 ml அந்த ப்ரோ பிஆர்பியில் பார்த்தீங்கன்னா 1 ml தான் ஆக்சுவலாக வந்து இன்சர்ட் பண்ணோம் சரிங்களா. நான் ஏன்னு சொல்கிறேன், ஏன்னா வந்து அந்த டைமிங் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்ததுனால நாங்கள் எப்பயுமே நிறைய டிஸ்கஷன் பண்ணுறப்ப டைம் நிறைய எடுத்துக்கிச்சு. எடுத்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் ஒரு ஆயில் ஃபார்மில் வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு, நல்லாவே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதனால் அதில் கன்னில் போட்டு இன்னும் இன்சர்ட் பண்ணால் கண்டிப்பாக டைம் எடுக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அது 1 ml தான். இந்த 1 ml இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் 650 பிரிக்ஸுங்க சரிங்களா. 650 பிரிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 ml ஃபுல்லாக இறங்கியிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இது வந்து
கொஞ்சம் டைம் கன்சியூமிங் தான், ஆப்வியஸ்லி பெயினை ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஆனால் அதே சமயம் வந்து கொஞ்சம் நான் ஒரு 5-10 மினிட்ஸ் முன்னாடி எடுத்திருந்தேன்னா இது எல்லா ப்ராசஸுமே நான் கன்னிலே முடிச்சிருப்பேன். ஆனால் எனக்கு வந்து ப்ரோ இன்ஃப்யூஸ் கன் மூலமாக இன்ஃப்யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா வெறும் 1 ml தான், மீதி 2.5 ml வந்து நீடலில் தான் போட்டாங்க. அது எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நான் பின்னாடி காட்டுறேன். ஸோ ஒரு வகையில் அது வந்து நல்லா தான் போயிடுச்சு, ஏன்னா ஒரே டைமில் எனக்கு வந்து கன் ப்ளஸ் நீடல் அதாவது நார்மல் இன்ஜெக்ஷன் இன்ஃப்யூஷன் ரெண்டுமே வந்து பார்க்குற மாதிரி ஆகிடுச்சு. நார்மல் இன்ஜெக்ஷன் இன்ஃப்யூஷன் வந்து என்னால் தாங்கவே முடியலங்க, பின்னாடி எப்படி இருந்துச்சுன்னு காட்டுறேன். என்னால் அதனால் கம்பேர் பண்ண முடிஞ்சு. ஆப்வியஸ்லி இப்போவே எனக்கு பெயின் இல்லாமல் இருந்துச்சு. ஆப்வியஸ்லி அது வந்து மேனுவலாக இன்ஜெக்ட் பண்ணுறப்ப வலி கொடூரமாக இருந்துச்சு கண்டிப்பாக. ஸோ ஆப்வியஸ்லி வந்து ஒரு கன்னில் வந்து ட்ராபேக் பார்த்திங்கன்னா வந்து டைம் எடுக்குது கண்டிப்பாக, சரிங்களா. மற்ற இன்ஃப்யூஷன்ஸில் வந்து சீக்கிரமே போட்டுருவாங்க, ஆனால் கன்னில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 1 ml-க்கே அப்ராக்சிமேட்டாக 600-800 pricks, சரிங்களா. டிபெண்ட்ஸ் அப்பான் எவ்வளோ இன்ஃப்யூஸ் ஆகுதோ அதை பொறுத்து வந்து மாறுது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங் தான், ஆனால் அந்த வேல்யூ அந்த ஒர்த்து எல்லாமே அது மீட் பண்ணுது அப்படின்ற மாதிரி தாராளமாக சொல்லிடலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ப்ரோ பிஆர்பி வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கன் கேளுங்க, சுத்தமாக பெயினே இல்லைங்க, சரிங்களா. பயங்கர எஃபெக்டிவ் சொல்லலாம், மைக்ரோ நீலிங்கோட அட்வான்டேஜும் கொடுக்குறதுனால கன் யூஸ் பண்ணுறது பெஸ்ட் அப்படின்னு மாதிரி சொல்லலாம். ஆப்வியஸாக இந்த புது செட்டப் யூஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகுது, இந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட்டை வந்து போனிட்டாக நம்ம பிஆர்பி ப்ரைஸிங்கில் ஆட் பண்ணலங்க. ஆமாங்க, கொஞ்சம் கூட ஆட் பண்ணல. அவங்க நினச்சிருந்தால் ஒரு 1000 rupees ₹2000 ஆட் பண்ணியிருக்கலாம், பட் ஆனால் கஸ்டமர் மேலே பேர்டன் போடக்கூடாது அப்படின்ற ஒரே ப்ரையாரிட்டினால வந்து கண்டிப்பாக அதை வந்து அவங்க ஆட் பண்ணலை. ஹேட்ஸ் ஆஃப் டு போனிட்டா. இன்ஃபேக்ட் இந்த ஒரு பர்டிகுலர் பிஆர்பியில் இன்னொரு விஷயம் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, நானும் ஷேகரும் வந்ததில் வந்து நிறைய டீட்டெயில் டிஸ்கஷன் நடந்துருந்துச்சு. அந்த டீட்டெயில் டிஸ்கஷன்ஸில் நிறைய நாலேஜ் கெயின் ஆச்சு. நாலேஜ் கெயின் ஆகிறதுல பேரலாகவே பார்த்தீங்கன்னா வந்து பிஆர்பி கொஞ்சம் கொஞ்சமாக ஜெல் ஃபார்மாக மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு வந்து பிஆர்பி இன்ஃப்யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 1 ml தான் கன் மூலமாக, சரிங்களா. மீதி 2 ml வந்து இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக தான் இன்ஃப்யூஸ் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் நார்மல் பிஆர்பியும் இன்ஜெக்ஷன் மூலமாக தான் இன்ஃப்யூஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருந்துச்சு, எனக்கு ஒரு கம்பேர் பண்ண முடிஞ்சு கன் மூலமாகவும் நார்மல் இன்ஃப்யூஷனுக்கும். நார்மல் இன்ஃப்யூஸ் பண்ணுறப்ப வேறு லெவல் வலிங்க, ரைட்டுங்க. இதுதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சா. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, டேக் கேர், பை.